சென்னை அருகே சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்ரீபெரும்புதூர் ரயில்வே மேம்பால பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவது குறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராபர்ட். ராபர்ட், இந்த மேம்பால பணிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பா, கடந்த 2008 உரகடம் வழியாக ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில்வே மேம்பாலம் பணி 2008 துவக்கப்பட்டு ரயில்வே மேம்பால பணி மட்டும் தற்போது முடிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் பணிகள் துவங்கப்பட்டு கடந்த 3 மெத்தனமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் பணிகள் வந்து மிக தாமதமாக நடைபெறுவதால் இப்பகுதியில் பெருத்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாள்தோறும் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை பொதுமக்கள் காத்து கடந்து வாகன நெரிசல் சிக்கி தவித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இது குறித்து இப்பகுதியில் உள்ள பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நமது சமூக ஆர்வலர் கணேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே மேம்பாலம் பார்த்தீங்கன்னா 2008 துவங்கப்பட்டு ஏறத்தாழ 2024 நடைபெற்று கொண்டிருக்கிறது. 16 தமிழகத்தில் எந்த மேம்பாலமும் இது போன்ற கால நீட்டிப்போடு மேம்பால பணி நடந்தது கிடையாது. இடையில் 10 கடந்த அரசு இருக்கும் பொழுது இதில் கிடப்பில் போடப்பட்டது. புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 காலத்தில் துவக்கத்தில் மிக வேகமாக நடந்த மேம்பாலம் தற்பொழுது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது வேதனை அளிக்கிறது. இந்த ரயில்வே கேட்டை தாண்டி செல்வதற்காக ஏறத்தாழ 100 தொழிற்சாலைகள் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போன்று இந்த ரயில்வே கேட்டை தாண்டி ஏறத்தாழ 10 ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் தாம்பரம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், செங்கல்பட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் இந்த ரயில்வே கேட்டை தாண்டி வர வேண்டிய ஒரு தலையாய கடமை இருக்கிறது. ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், பள்ளி பிள்ளைகளாக இருக்கட்டும், நோயாளிகளாக இருக்கட்டும், ஒரு சில நேரங்களில் இந்த ரயில்வே கேட்டு பழுதடைந்தால் ஏறத்தாழ 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரை மக்கள் நின்று செல்ல வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறது. நாங்கள் இந்த அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறோம். அதாவது, இந்த மேம்பாலத்திற்கு பின்னால் துவங்கப்பட்ட வண்டலூர் பெருங்குளத்தூர் மேம்பாலங்கள் எல்லாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மேம்பம் இவ்வளவு கிடப்பில் போடப்பட்டதனுடைய மர்மம் தெரியவில்லை. அது மட்டுமல்லாது, இந்த பெருங்குளத்தூர் மேம்பாலத்தை போன்று இந்த சிங்கப்பெருமாள் கோயில் மேம்பாலத்தையும் ஒரு மார்க்கமாக ஏறத்தாழ 90% பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய திருச்சி டு சென்னை அந்த ஒரு மார்க்கத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் ஏறத்தாழ 80% போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் என்பதே எங்களுடைய கருத்து. இந்த மேம்பால பணிக்காக எண்ணற்ற போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது அரசுடைய கவனத்திற்கும் சென்றிருக்கிறது. ஆகவே போர்க்கால அடிப்படையில் மிக துரிதமாக இந்த மேம்பாலத்தை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்தாக நாங்கள் இதில் பதிவு செய்ய விரும்புகிறோம். மேலும் இப்பகுதியில் உள்ள அதிக அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்படும், வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. இது குறித்து வியாபாரி சங்கத்து தலைவரிடம் கேட்போம். விவரங்களை அளித்ததற்கு நன்றி ராபர்ட்.